வணக்கம். இன்னைக்கு எழுத்துலகத்துல எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பிரபலமான எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் ஐயாவோட கம்ப்யூட்டர் அப்படிங்கிற சிறுகதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முத்துலிங்கம் ஐயா இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், கனடா, அமெரிக்கா இந்த மாதிரி பல நாடுகளில் வாழ்ந்திருக்காங்க. அந்த நாடுகளில் தனக்கு கிடைச்ச அனுபவத்தை தான் கதைகளாக எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி அவங்க கம்ப்யூட்டர் வாங்கின அனுபவம் தான் இந்த கம்ப்யூட்டர் சிறுகதை. எழுத்தாளர் இந்த கதையை தானே சொல்கிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. அதே மாதிரியே நானும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நேற்று ராத்திரி கம்ப்யூட்டர் வாங்கலாம் வீட்டுக்கு அப்படின்னு முடிவு பண்ணோம். என்னோட 9 வயசு பையன் அரவிந்தன் அவனோட நண்பர்கள்ட்ட எல்லாம் கம்ப்யூட்டர் இருக்கான், வேணும்னு அடம் பண்ணான். என் மனைவி வேற ஹார்மோனிய போட்டி மாதிரி இதை வளைச்சு போட்டுடலாம் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்தா. முன்ன பின்ன கம்ப்யூட்டர் வாங்கியிருந்தா தானே, அது என்ன வெண்டைக்காயா நுனியை முறிச்சு பார்த்து வாங்குறதுக்கு? இதுல ஆண் பெண் பேதம் வேற இருக்கான், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனே எனக்கு தெரியாது. இதை பத்தி நல்லா தெரிஞ்சவர் ஒருத்தர் சொன்னாரு, பெண்ணா இருந்தா வழிக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா, ஆனா ஒரு தடவை வழிக்கு கொண்டு வந்துட்டா உயிருள்ள வரைக்கும் விசுவாசமா இருக்குமா. அதே இது ஆனா இருந்தா உடனே ஒத்துழைக்குமா, ஆனா போக போக காலை வரி விட்டுருமா. ஆக இப்படி முன்ன பின்ன தெரியாத ஒரு விவகாரத்துல வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு நானே நொந்து கிடக்கேன். ஆனா அந்த கடைக்காரரு ரொம்ப ஆசையா வந்து எங்க கிட்ட பேசினாரு, நிறைய விஷயம் தெரிஞ்சவர் போல. ஆனா ஏனோ அவருக்கு தலையில இருக்க வேண்டிய முடியெல்லாம் மூக்கொழியாவும் காது வழியாவும் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. எங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்டாரு, நிறைய விளக்கங்களும் கொடுத்தாரு, ஆனா எங்களுக்கு எதுவுமே புரியல. இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை நியூயார்க்ல நான் மாட்டிக்கிட்ட சம்பவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது நான் அமெரிக்காவுக்கு முத முதல்ல வந்த சமயம். அப்ப என்னோட நண்பர் ஒருத்தர் அமெரிக்கால மீன் பிடிக்கிற தூண்டில் வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு மீனை தலையில பிடிக்கணுமா வாலில் பிடிக்கணுமான்னு கூட தெரியாது. சரி கேக்குறாருன்னு சரின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு அந்த மீன் பிடிக்கிற தூண்டில் வாங்குற கடைக்கு போனேன்ல, அப்பத்தான் நான் எவ்வளவு பிரம்மாண்டமான பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு புரிஞ்சுது. அந்த கடையை பார்த்தா அது ஏதோ கிரிக்கெட் மைதானம் மாதிரி பெருசா இருக்கு. அந்த கடையில வெறும் மீன் பிடிக்கிற தூண்டில்களும் அது சம்பந்தமான சாதனங்களும் மட்டும்தான் விற்கிறாங்க. அதுக்கே அவ்வளவு பெரிய கடை. எனக்கு ஒன்றும் புரியல, சின்னமும் பெருசுமா பல சைஸுகளில் தூண்டில்கள் இருக்கு. நான் இப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு ஆனால் அதை மாதிரி கடையை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஒரு அழகான இளமையான ஒரு பெண்ணு, அந்த கடையில் வேலை பார்க்குற பெண்ணு, டக் டக்குன்னு ஹை ஹீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு மழலை மொழியில் கேட்டாங்க. உடனே நான் எனக்கு என்ன வேணும்னு சொன்னேன். சொன்ன உடனே அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் வலது கையில் மீன் பிடிக்கணுமா இடது கையில் மீன் பிடிக்கணுமா? நான் வலது கை, அதனால வலது கையின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த கேள்வி, ஆத்துலயா கடல்லையா மீன் பிடிக்கணும்? யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கடல் தான் ஆழ்கடலா கடற்கரையிலையா அதுக்கு சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள மீன் பிடிக்க போறவர் சிறுவனா இளைஞனா இல்ல முழு மனுஷனா? அடுத்த கேள்வி, நின்னுகிட்டு மீன் பிடிக்க போறீங்களா இல்ல உட்கார்ந்து மீன் பிடிக்க போறீங்களா இல்ல படுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போறீங்களா? நல்ல வேளை பாத்ரூம் போய்கிட்டே மீன் பிடிக்க போறீங்களான்னு மட்டும்தான் நாகரிகம் கருதி கேட்கல. அது யோசிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்த கேள்வி, சின்ன மீனா பெரிய மீனா? இப்படி இம்மென்றால் 700-800 கேள்விகள், அம்மென்றால் 1000 கேள்விகள் வந்து விழுந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரேடியா தலையே சுத்திருச்சு. யாழ்ப்பாணத்துல வெலிங்டன் தியேட்டர்ல டிக்கெட் வேண்டாம் கையை விடு, டிக்கெட் வேண்டாம் கையை விடுன்னு கத்துனதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆமா, யாழ்ப்பாணத்துல வெலிங்டன் தியேட்டர்ல டிக்கெட் கவுண்டருக்குள்ள கையை விட்டோடனே டிக்கெட் கொடுக்கறவர் கையை நல்லா இருக்கமா பிடிச்சுக்குவார். இந்த பக்கத்துல இருந்து எல்லாரும் நெருக்கி வேற தள்ளுவாங்க, கையே முறிஞ்சு போற நிலைமைக்கு வந்துடும். அப்போ டிக்கெட் வேண்டாம் கையை விடு, டிக்கெட் வேண்டாம் கையை விடுன்னு கத்துறது வழக்கம். அந்த மாதிரி எனக்கு தூண்டிலே வேண்டாம் ஆளை விடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு போகணும் போல இருந்துச்சு. இந்த மாதிரி கடைக்கெல்லாம் வரும்போது சோறு கட்டிக்கிட்டு தான் வரணும் போல. ஆனா அடுத்த தடவை வரும்போது இந்த அம்மா கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில புத்தகமா அச்சடிச்சு கொண்டாந்துடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். இந்த விஷயமெல்லாம் எனக்கு அந்த கம்ப்யூட்டர் கடையில இருக்கும்போது ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்படி சந்தி பிரிக்காத தமிழ் பாட்டு மாதிரி என் தலை சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த தடவை அந்த கம்ப்யூட்டர் கடைக்கு போகும்போது கம்ப்யூட்டரை பத்தி கொத்து கொத்தா ஆராய்ச்சி செஞ்ச ஒரு வித்வான் ஒருத்தர் என் நண்பர், அவரை கூட்டிக்கிட்டு அந்த கடைக்கு போனேன். என்னை கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா அவர் அவங்கள திருப்பி கேட்டு கொடை கொடன்னு கொடைஞ்சு எடுத்தார். அவங்க என்னென்னமோ பேசினாங்க, எனக்கு எதுவுமே புரியல. ஹார்ட் டிரைவுனாங்க, ஃப்ளாப்பின்னாங்க, மெகாபைட்டுனாங்க, எல்லா வார்த்தையும் எனக்கு சிதம்பர சக்கரமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க பேசினதில் 2 வார்த்தை மட்டும் எனக்கு புரிஞ்சுது. ராம் ராம்னு பேசினாங்க. ஓ, மேலே இருக்கிறது ராம், கீழே இருக்கிறது லக்ஷ்மணன் போல அப்படின்னு என் சுவாதரியத்துக்கு நான் யூகிச்சுக்கிட்டேன். இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கடையில் இன்னொருத்தர் ஒருத்தர் சுற்றிக்கிட்டே இருந்தார். அவரை பார்க்கும்போது எனக்கு தோதான ஆள் மாதிரி தெரிஞ்சார். எனக்கு அவருக்கும் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஒத்து வந்துச்சு, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவராகவும் இருந்தார்.
போய் மெல்ல அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார், கம்ப்யூட்டர் வாங்கும்போது என்ன தேவைக்காக வாங்குகிறோம் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஆமாம், ஒரு நெல் மூட்டையை கொண்டு போகணும்னா ஒரு திருகல் வண்டி போதும், ஒரு 100 மூட்டைகளை கொண்டு போகணும்னா ஒரு லாரி வேணும், குடும்பத்தோடு போகணும்னா கார் வேணும், வேகமாக போகணும்னா ரேஸ் கார் வேணும். அதனால் என்ன தேவைன்னு முதல்ல முடிவு பண்ணிக்கோங்கன்னாரு. இது என்னை கொஞ்சம் சிந்திக்க வச்சுது, அதே நேரம் இன்னும் கொஞ்சம் குட்டையை குழப்பி விட்டுருச்சு. அந்த கடையில் பார்த்தா ராட்சச கம்ப்யூட்டர்கள் இருக்குது, தானே தனித்தியங்கிற கம்ப்யூட்டர்கள் இருக்குது, மேசையில் வைக்கிறது இருக்குது, மடியில் வைக்கிறது இருக்குது. ஓ, இதுதான் பெண்ணாக இருக்குமோ. சரி, அதை விட சின்ன கம்ப்யூட்டர் இருக்குது, இன்னும் தலையில் வைக்கிறது மட்டும்தான் இல்லை, அதுவும் இருந்துச்சு. பெண்கள் மல்லிகைப்பூ வைக்கிறதுக்கு பதிலாக கம்ப்யூட்டரை சொருகிக்கிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, நண்பர் சொன்னபடி நாங்கள் 486 சீரீஸ் கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கிட்டோம். கம்ப்யூட்டர் வாங்குறதுனா வெறும் கம்ப்யூட்டர் மட்டுமா, அதோடு சேர்ந்து ஏகப்பட்ட உபகரணங்கள் வாங்க வேண்டியிருக்கு. மவுஸ், மவுஸ் பேட், ஃப்ளாப்பி, பிரிண்டருக்கு பேப்பர், ரிப்பன் அப்படின்னு பில்லு எகிரிருச்சு. இந்த பொங்கல் பானை வாங்குறப்போ பொங்கல் பானையோடு சேர்த்து இஞ்சி இலை கரும்புலாம் வாங்குறோம்ல, அது மாதிரி தான் போல. இப்படி வாங்கினது எல்லாத்தையும் காரில் ஏற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த 486 சீரீஸ் கம்ப்யூட்டரை பற்றி ஒரு பரணியே எழுதினார் என் நண்பர் வர்ற வழியில். வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா வாசல்லையே ஆலாத்தி எடுக்கிறதுக்கு நிற்கிற மாதிரி ஆசையாக என் மனைவி மேகலா நின்றுக்கிட்டு இருந்தா, என் பையன் நின்றுக்கிட்டு இருந்தான், பொங்கப்பானையை இறக்குற மாதிரி பைய பதவிசாக அந்த கம்ப்யூட்டரை இறக்கி ராகு காலம் இல்லாத நல்ல நேரத்தில் ஒரு மேசையில் கொண்டு போய் வச்சோம். சாமிக்கு தீபாராதனை காட்டிட்டு வந்து அந்த கம்ப்யூட்டருக்கும் காட்டி ஒரு குங்குமம் வச்சா என் மனைவி, என் பையன் அதுல ஸ்ரீராம் அப்படின்னு எழுதினா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பரபரப்படைய அந்த கம்ப்யூட்டரை இயக்கி பார்த்தோம், தொட்டு பார்த்தோம், தடவி பார்த்தோம், அதோட நறுமணத்தை அப்படியே நுகர்ந்தோம். அது கிர் கிர்னு உயிர் பெறுறதை அப்படியே வாய பொழந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அன்னையிலிருந்து இந்த கம்ப்யூட்டர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஆயிடுச்சு. அன்னைக்கே ஒரு விஷயத்தை நல்லா நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த கம்ப்யூட்டருங்கிறது ஒரு ராட்சச வேலைக்காரன், அதுகிட்ட என்ன கட்டளை கொடுத்தாலும் அது கடகடன் வேலை செய்யும். ஆனால் தப்பாக மட்டும் கட்டளை கொடுத்துட்டோம்னா அது எஜமான் ஆகிடும், அதுக்கப்புறம் நாம் அதுக்கு அடிமை தான். அதே மாதிரி அதை பயந்து பயந்து நம்ம அணுகினோம்னா அது எட்டி எட்டி தான் போகும். வந்த நாள்லேருந்தே என் பையன், 9 வயசு பையன், அது கூட நல்லா ஒட்டிக்கிட்டான், மீன் குஞ்சு நீந்துற மாதிரி. அதுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு, அவனுக்கும் கம்ப்யூட்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது அதனுடைய ரகசிய கதவுகளெல்லாம் அவனுக்கு திறந்து விடுறதுக்கு தயாராக இருந்துச்சு. அந்த கம்ப்யூட்டரில் எல்லாருக்கும் செய்கிறதுக்கு ஒரு வேலை இருந்துச்சு. என் மனைவிக்கு வீட்டு கணக்கு, சீட்டு கணக்குகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசை. என் பையனுக்கு ஏற்கனவே பள்ளிக்கூடத்துலேருந்து சில பாடங்கள்லாம் கம்ப்யூட்டரில் செய்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது போக அவன் படம் வரைகிறதுக்கு, கேம்ஸ் விளாட்றதுக்கெலாம் அந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்தினான். இப்போதான் அவனோட நண்பர்கள் நிறைய வந்து வீட்டிலேயே கம்ப்யூட்டரில் கேம்ஸ் விளாட்னாங்க. புது கேம்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள பண்டமாற்று முறை செஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தடுத்த தலைமுறையில் எப்படிலாம் கம்ப்யூட்டர் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்குள்ளே பெரிய விவாதங்கள், பட்டிமன்றங்கள்லாம் நடந்துச்சு. என் மனைவியோட பொழுதுபோக்கே இப்பதான் மாறி போயிருச்சு. ஒரு தடவை அவளோட தோழி கூப்பிட்டு ஏதோ கேட்க, இவ ஒரு நிமிஷம் இரு, எனக்கு ஞாபகத்துல இல்ல, நான் கம்ப்யூட்டர்ல பார்த்து சொல்றேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டா. ஏதோ புதுசா பிறந்த குழந்தை வீட்டையே தலைகீழா மாத்தி போடுற மாதிரி இந்த கம்ப்யூட்டர் எங்க வாழ்க்கையவே பெருசா மாத்தி இருந்துச்சு. நாங்கெல்லாம் கம்ப்யூட்டர் பாஷையிலே பேச தொடங்கணும். என் மனைவி போய் அரவிந்தனுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவன் சொல்லுவான், அம்மா கிவ் மீ எ மெகா பைட் அப்படின்னு சொல்லுவான். என் மனைவியோ மேகலா அப்படிங்கிற பேரை மெகாலா அப்படின்னு மாத்தி வச்சுக்கிட்டா. ரொம்ப நாளா என் மனசுல ஒரு கதை ஊறிக்கிட்டு இருக்கு, அது இப்போ பொங்கி வந்து எழுதுறதுக்கு தயாரா இருக்கு. இந்த முட்டியில கல்லு பொங்கும்ல அந்த மாதிரி இனிமேயும் எழுதாம வைக்க முடியாது. அது ரெண்டு காதலர்களை பற்றிய கதை. ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க, அதுல காதலிக்கு திடீர்னு வேற ஊருக்கு மாற்றல் ஆயிருது. அங்க போனதுக்கு அப்புறம் கூட தொலைபேசி மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் அவங்களோட காதல் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த நேரத்துல புது ஊர்ல அவ இன்னொருத்தனை பார்த்து அவன் மேல காதல் வயப்பட்டுட்டான். இது தெரியாம இந்த பழைய காதலன் தபால் நிலையத்துக்கும் தொலைபேசி அலுவலகத்துக்கும் போய் நடையா நடந்து காசை வேற விரயமாக்கிக்கிட்டு இருக்கான். அவங்களோட தொலைதூர காதல் தொலைஞ்சு போற அபாயத்துல இருக்கு. இப்படித்தான் இந்த கதை தொடங்குது. இந்த கதைக்கு தொலை அப்படின்னே நான் பேர் வச்சிருந்தேன். சின்ன கதையா தொடங்கினது நீண்ட கதையாகி இப்போ கிட்டத்தட்ட 6000 வார்த்தைகளுக்குள்ள அந்த கதையை நான் அடக்கி வச்சிருக்கேன். மனசுல இருந்ததை விட எழுதினோன்னு அந்த கதை ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. காதல் கதை வேற இல்லையா, அதனால ஒரு புது புயலை அது ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். இதை நான் கணிப்பொறியில தான் தட்டச்சு செஞ்சேன். இந்த கணிப்பொறியில அடிக்கும்போது என்ன ஒரு நல்ல விஷயம்னா, எத்தனை காகிதங்கள் வீணாகாம இருக்குல்ல, மரம் எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விடும்.
அடிச்சு அடிச்சு திருத்தி திருத்தி எழுத வேண்டியதில்லை. இதனால ஒரே மூச்சில் உட்காந்து எட்டு பக்கத்தையும் அடிச்சு முடிச்சேன்னா முடிச்சோன்னா கரண்ட் போயிடுச்சு போச்சு. அப்போ நான் இவ்வளவு நேரம் அடிச்சதும் வீணா போச்சா, இனிமே மறுபடியும் ஒரு தடவை அடிக்கணுமா? அடுத்த நாள் நண்பர் வந்தப்போ இதை சொல்லி அழுதேன். எனக்கு ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் என் ஜாதகத்துல கம்ப்யூட்டர் தோஷம் இருக்கிறதா சுதுமலை சாத்திரியார் அன்னைக்கு சொன்னது எனக்கு இப்ப ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. வந்த நண்பர் ரெண்டு அறிவுரை கொடுத்தாரு, எது எப்படினாலும் தலை போற காரியமாவே இருந்தாலும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை சேவ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, மூணு பேர் இந்த வீட்டுல கம்ப்யூட்டர் பயன்படுத்துறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனியா டைரக்டரி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அன்னையில இருந்து புகையில கண்ணுக்கு பாத்தி கட்டுற மாதிரி கம்ப்யூட்டர் தளத்தை மூணா பிரிச்சோம், ஒன்னு எனக்கு, ஒன்னு என் மனைவிக்கு, மீதி இடம் அரவிந்தனுக்கு. அப்படி பிரித்து பயிர் செஞ்சோம், அவங்கவுங்களோட படைப்புகளை அவங்கவுங்க வரப்புக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு ஒழுங்கு முறை வந்துச்சு. இதனால எனக்கும் கம்ப்யூட்டருக்கு இருந்த சண்டை கொஞ்சம் குறைஞ்சி ஒரு நட்பு உருவாச்சு. நான்லாம் ரெமிங்டன் டைப்ரைட்டரில் டைப் பண்ண ஆள், அந்த டைப்ரைட்டரை தூக்குறதுக்கு ரெண்டு ஆள் வேணும், கீழே வைக்கிறதுக்கு நாலு பேர் வேணும், அது காப்பி மெஷின்ஸ்லாம் வராத காலம். அப்போ ஏழு கார்பன் பேப்பர்களை கீழே வச்சு டைப் பண்ணுவோம், கையை அப்படியே மேலே தூக்கி மூச்சை பிடிச்சிக்கிட்டு அமுக்குனாலே அமுக்கி குத்தி குத்தி டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணுறதுல பெரிய ஆளுன்னு எனக்கு ஒரு பேர். ஆனால் இப்போ என் பையன் அப்படியே பட்டு துணியில் அப்படியே படர்றது மாதிரி அவன் விரல் போய்கிட்டு இருக்கு, பார்க்கறதுக்கே கொள்ள அழகாக இருக்கு. இந்த கம்ப்யூட்டரில் பல ரகசிய பாதைகளை என் பையன் தான் எனக்கு கண்டுபிடிச்சி சொன்னான். இதை எப்படி சர்ச் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது, எப்படி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுறது, எப்படி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்றது, எல்லாத்தையும் அவன் தான் கத்து கொடுத்தான். இதெல்லாம் எனக்கு தெரியாதுனா கூட தெரிஞ்ச மாதிரி ஒரு அலட்சியமா தான் நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு 6000 வார்த்தைகளுக்கு மேல கதை போகக்கூடாது அப்படின்னா கம்ப்யூட்டர் அதை ஒரு நொடியில எண்ணி சொல்லிடும். நம்ம உட்காந்து கையால் எல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ருதுபர்ணன் அப்படின்னு ஒரு மன்னன், அவன் தமேந்தியோடைய ரெண்டாவது சுயம்பரத்துக்கு வந்தான். தேரை ஓட்டிக்கிட்டு வந்தது நளன். நளன் தேரை ஓட்டிக்கிட்டு வந்ததுனால தேர் மின்னல் வேகத்தில் போச்சு. அப்போ ஒரு தரையை கடக்கும் போது அங்கே தாண்டி காய்கள் கூட கூடையா காய்ச்சிருந்துச்சு. இந்த ருதுபர்ணன் ஒரு தலையை ஒரு திருப்பி திருப்பி பார்த்துட்டு அந்த இடத்துல 10,000 கோடி தாண்டி காய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு பார்வையில எண்ணக்கூடிய அச்ச இருதயம் அப்படிங்கிற ஒரு கலையை கத்து வச்சிருந்தான் அந்த ருதுபர்ணன். அந்த ருதுபர்ணன் மாதிரியே இந்த கம்ப்யூட்டரும் அச்ச இருதய கலையில கைதேர்ந்துதா இருந்துச்சு. அந்த நீண்ட கதைய 36 பக்கம் எழுதி முடிச்சு திருத்தமெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது 2 மணி. ஒரு நல்ல கதையா அபூர்வமா அது வந்திருந்துச்சு. 1000 வருஷத்துக்கு ஒரு தடவைதான் இப்படிலாம் கதை வரும் அப்படின்னு நானே ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன். என் மனைவியை பார்த்தேன், அவன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தா. என் பையனை பார்த்தேன், அவன் பால்வடியும் முகத்தை காட்டியபடி ஏதோ கனவு உலகத்துல இருந்தான். இப்போ போய் பிரிண்ட் பண்ணா இந்த பிரிண்ட் வேற கிறுக்கு கிறுக்குன்னு சத்தம் போட்டு இவங்களெல்லாம் எழுப்பிடும், காலையில பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டரை மூடி வச்சுட்டு நான் படுக்க போயிட்டேன். அதுதான் நான் எடுத்த மடத்தனமான முடிவு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோடனே கம்ப்யூட்டருக்கும் பிரிண்டருக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டு கம்ப்யூட்டரை ஆன் பண்ணேன். அது ஏதோ நல்ல பாம்பை உசுப்பி விட்ட மாதிரி உசு உசுன்னு சத்தம் போட்டுட்டு ஆன் ஆச்சு. ஆன் ஆன உடனே நான் அந்த கதையை சேவ் பண்ணி வச்சுருந்த ஃபோல்டரை சர்ச் பண்ணேன். பண்ணால் பேசாமே இருந்துச்சு. சரின்னு இன்னொரு தடவை சர்ச் பண்ணேன், உடனே அது கோவம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபோல்டரே இல்லை அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துச்சு. இந்த கம்ப்யூட்டரில் ஒரு சனியம் பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு தடவை சொன்னால் அதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும். யாருமே இல்லாத நேரத்தில் ஒரு நண்பர் வந்து ஒரு 100 ரூபா கடன் கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டு போய் திருப்பி கேட்டால், நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கடுப்பு வரும். அப்படி இருந்துச்சு எனக்கு. 36 பக்கத்தையும் சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு அப்பாவி மாதிரி என்னை பார்த்து அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. சாட்சிக்கு கூப்பிட கூட யாருமே இல்லை. நான் எழுதுனது 2 மணிக்கு. துருவி துருவி எனக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலையும் தேடி பார்த்துட்டேன். அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இருந்ததுக்கான அடையாளமே இல்லைன்னு சொல்லிருச்சு. எனக்கு அழுகையே வரும்போல இருந்துச்சு. கம்ப்யூட்டர்ல நான் எழுதின மொதல் கதை தொலைன்னு பேர் வச்சேனே, இப்படி தொலைஞ்சே போயிருச்சே. பக்குவமா பணியாரம் செஞ்சு பனை நார் பெட்டியில போட்டு மாடாவில மறைச்சு வச்ச மாதிரி இந்த கதையை அவ்வளவு கவனமா அந்த ஃபோல்டர்ல போட்டு சேர்த்து வச்சேனே, இப்ப காணமே ரெக்க முளைச்சு பறந்தா போச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த காலங்காத்தால பணியிலையும் என் நண்பரை தேடி ஓடினேன். அவரும் ஆத்திரத்தோட கிளம்பி வந்து என்னென்னமோ மந்திர தந்திரமெல்லாம் செஞ்சு பார்த்தாரு. கொலையடிக்காதது ஒண்ணுதான் பாக்கி, ஆனாலும் கண்டுபிடிக்கவே முடியல. அது பெண் கம்ப்யூட்டர்னு கூட பார்க்காம குலுக்கியெல்லாம் பார்த்தாரு. அவரை அசிங்கமா ஒரு பார்வை பார்த்துச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் நான் நிமிந்து கூட பார்க்கறதில்ல. அது என் கண்ணில் பட்டாலே முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுவேன்.
அதை பார்த்தாலே கொன்றுன்னு போல இருந்துச்சு. அது செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை என்னால் மன்னிக்கவே முடியாது. நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், அப்படி இருந்த எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு கீறல் விழுந்துருச்சேன்னு எனக்கு மனசே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சரி போகுது, காலங்காலமாக நமக்கு கையில் எழுதுறது தானே பழக்கம். கடவுள் கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு முன்னாடியே கையை படிச்சிட்டார், நம்ம கையில் எழுதுவோம்னு சொல்லி கதையை மறுபடியும் எழுதலான்னு சொல்லி உட்காந்தா இந்த கை கம்ப்யூட்டரே தான் தேடிச்சு. அது இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியும் எனக்கு புத்தி வரல. அது மட்டும் இல்லை, கதையோட கருவே மாறி போச்சு. நான் எழுத எழுத கதை மாறிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் அப்படியே நின்றுச்சு கதை. ஆனால் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என் பையன் அந்த கம்ப்யூட்டரோட இன்னும் வாஞ்சையாக தான் பழகிக்கிட்டு இருந்தான். அவனோட வீட்டு படத்தெல்லாம் அதில் தான் பண்ணான், மணிக்கணக்காக உட்காந்து விளையாடுனான். இப்படி ஒரு நாள் நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது என் பையன் கம்ப்யூட்டரில் கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருந்தான். சிரிச்சு சிரிச்சு, ஏதோ ரெண்டு நண்பர்கள் சிரிச்சு சிரிச்சு விளையாடுற மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தான். நான் தொலைக்காட்சியை அந்த கதாநாயகி ஆன்னு பார்த்துக்கிட்டே இந்த சத்தத்தை கேட்டு திரும்பினா அவனோட திரை முழுக்க குண்டு குண்டா எழுத்து அப்படியே நிரம்பி இருக்கு. ஒரு நிமிஷம் என் கண்ணை என்னால் நம்பவே முடியல. அது என்னோட கதை, அது என்னோட கதை. நான் வாயை திறந்து திறந்து மூடுறேன், விட்டுறாத புடி விட்டுறாத புடின்னு அந்த கயிறை அறுத்துக்கிட்டு ஓடுற கண்ணுக்குட்டியை தும்பப்படி தும்பப்படின்னு கத்துற மாதிரி கத்திக்கிட்டே போறேன். என் பையன் அவனோட நீல கண்ணை வச்சு விரிச்சு விரிச்சு பாக்குறான் என்ன நடக்குதுன்னு. அவன் கை மவுசை அழுத்துறபடியே இருக்கு. அப்படியே நான் பாஞ்சு போயிட்டேன். இந்த ஃபைல் இஞ்சி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எந்த டைரக்டரியில் தேடிக்கொண்டு வந்தேன், இது வந்திருக்கு, இது உங்களுடையா அப்படின்னு அவன் கேட்டான். எனக்கு அப்படியே அவனை எடுத்து கொஞ்சம் போல இருந்துச்சு. இவ்வளோ நாளும் தன்னோட வயிற்றுக்குள்ளேயே வச்சிருந்து இறை மீட்டு தந்திருக்குதே இந்த கம்ப்யூட்டர்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பெற்றோரை ஏமாத்திட்டு களவா ஓடி வந்த காதலியை கண் கொட்டாமல் பார்க்குற மாதிரி நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. வந்துட்டியா வந்துட்டியா அப்படின்னு மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நான் கம்ப்யூட்டரை பார்த்தேன், அதுவும் என்னை பார்த்துச்சு அப்படின்னு எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் ஐயா அவர்கள் எழுதிய கம்ப்யூட்டர் கதை முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.